குரானில் உமது ரட்சகர் ஒருவர்தான் என்று நீர் குறிப்பிட்டால் அவர்கள் புறங்காட்டி ஓடிவிடுகிறார்கள் சொல்றார். ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறது எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை. ஒரே கடவுள்ங்கிறத யாரும் மறுக்கவே முடியாது. ஆனா அவருக்கு மட்டும்தான் சக்தி இருக்கிறது, அதை தவிர வேறு எவருக்கும் சக்தி இல்லைங்கிறது தான் மனிதன் மறுக்கிறான். குரான்லயே அதான் சொல்லுது, கடவுளை தவிர வேறு எவருக்கும் எந்த விதமான சுயமான சக்தியும் கிடையாது, யார் நாடியதும் நடக்காது, அனைத்தும் அவர் நாட்டப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் குரானுடைய தெளிவான இது. இந்த நிலையில வைதா தக்கர்த்த ரப்புகில் குரானி வகதகு வல்லவாலா அது மாறுகின்ற கூறார். குரானில் உள்ளபடி மட்டும் நம்ம சொன்னா பிறண்டு உரண்டு விரண்டு ஓடுறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். உண்மையிலேயே இவங்களுக்கு புரியலையா அல்லது புரியாத மாதிரி நடிக்கிறாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது சின்ன டிஃபரன்ஸ் பாருங்க. அவங்க சொன்னாங்க, அதாவது சில கேள்விகள்லாம் கேட்டாங்க, ஏன் பாங்க சொல்றீங்க நீங்க, அத்தையாத்தையும் ஓடுறீங்க, தொழுகையிலையும் சத்தமாக ஓடுற சொல்லி மெதுவாக வச்சுறாங்க, இதெல்லாம் சொன்னாங்களா இல்லையா, இதெல்லாம் நீங்கள் செய்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இதை நீங்கள் முதல்ல விளங்கிடுங்க. என்னன்னு சொன்னால் குர்ஆன் மட்டும் போதும்னு ஒரு ஆள் சொன்னான், அதில் கவனிச்சுக்க நீங்க, குர்ஆன் மட்டுமே போதும் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னான். இன்னொரு தான் குர்ஆன் மட்டும் போத, குர்ஆனும் வேணும், குர்ஆன் மட்டும் பத்தாது இப்படியும் ஒரு சொன்னான், அதில் கவனிச்சுக்கணும். ஒரு ஆள் சொல்கிறான் குர்ஆன் மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறான். இன்னொரு குர்ஆன் வேண்டும், குர்ஆன் மட்டும் போதாது அப்படின்னு சொல்றான். இந்த குர்ஆன் வேண்டும் குர்ஆன் மட்டும் போதாதுன்னு சொல்றானே, அவன் குர்ஆன் உள்ளதுலயும் எடுத்துக்கிட்டு வெளியே சில விஷயம் மார்க்க இருக்குன்னு நினைச்சிட்டு எடுத்துக்கிறான். உதாரணத்துக்கு நான் விஷயத்த சொல்ல பாயிண்ட் தான் சொல்றேன், குர்ஆனும் வேணும் குர்ஆன் மட்டும் போதாது, குர்ஆனையும் எடுப்போம், குர்ஆன் வெளியிலையும் மார்க்க இருக்கு அதையும் எடுப்போன்ட்டு ஒருவன் செஞ்சான்னு வைங்க, அவன்கிட்ட போய் ஏன் செஞ்சான்னு கேட்கக்கூடாது. அவன் தான் சொல்றானே, இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கங்க, குர்ஆன் மட்டும் போதாது, குர்ஆனுக்கு வெளியிலும் மார்க்கம் இருக்குன்னு சொல்லி சில செயலை செய்யறேன். ஏன் தவிர நீ ஏன் செஞ்சா, நான் தான் குர்ஆன் போதாது, குர்ஆன் உள்ளது மார்க்கம் தான், குர்ஆனுக்கு வெளியே உள்ளது மார்க்கம் தான் சொல்லிட்டேன், ஏன் போய் ஏன் செஞ்சா கூடாது. நான் கரெக்டாக இருக்கேன், எந்த கொள்கையை நான் சொல்கிறேனோ அந்த கொள்கையை நான் கரெக்டாக இருக்கிறேன். நான் என்ன கொள்கை சொல்றேன், குர்ஆன் குர்ஆனும் வேண்டும், குர்ஆன் மட்டும் போதாது, வெளியே உள்ளதும் வேண்டும் நான் சொல்லிக்கிட்டு அதன் போய் நான் நடக்கிறேன், குர்ஆன்ல உள்ளதையும் செய்யறேன், குர்ஆன்ல வெளியே உள்ளதையும் செய்யறேன். இது ஏன் செய்யணும் கேட்கக்கூடாது, நானும் சொன்னபடி கொள்ளப்பட்டுதான் இருக்கேன். இப்ப கேள்வி என்னன்னா, குர்ஆன் மட்டும் போதும்னு நீ சொல்ற, ஒரு குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லக்கூடியவன் வெளியே உள்ள விஷயங்கள் நீ சொல்லிட்டு இருக்க, குர்ஆன்ல இல்லாத குர்ஆன் மட்டும் நான் அப்படி சொல்ல வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், நீ ஏன் ஏன் கேட்கக்கூடாது, நான் தான் கரெக்டா தானே இருக்கேன், பாராட்டணும், கரெக்டான என்ன சொல்றானோ அதுபடி கரெக்டா இருக்காங்க அப்படி பாராட்டணும், குறையா சொல்லிட்டு இருக்க, ஆச்சரியமா இருக்கு. எந்த கொள்கையை எந்த தலைப்பை நாங்கள் சொல்கிறோமோ, எந்த நிலைப்பாடை நாங்கள் எடுத்திருக்கோம் அதுல கரெக்டா இருக்கும். நீங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கீங்கன்னு சொன்னா, குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது வெளியே ஒரு நாலு மாசம் என்னமோ சொல்லிடுறேன், முஹர்ரம் சஃபர் வெளியே உள்ளதான், இது குர்ஆன்ல இங்க இருக்கு, ஏன் கேட்க கூடாது, நாலு வெளியே இருக்குங்கிறனே, நாங்க சொன்னா நீங்க சொல்லக்கூடாதுங்க, நாங்க அந்த கொள்கையில தான் இருக்கோம். இதோட இதுக்கு சில விஷயங்கள் ஒரு சில வசனங்கள் தான் சொன்னாங்க, அது அப்புறம் ஒவ்வொரு வசனமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவோம், அதை வரிசை கிரமப்படுத்தி வச்சிருக்கோம். எது மக்கள் மிக முக்கியமான விஷயங்கள் அடுத்தது விடமாட்டோம், எந்த கேள்வியும் பதிலாம் விடமாட்டோம், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவோம். எங்களுடைய முதல் கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அத்தனை கேள்வி நாங்க பதில் சொல்லிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் நீங்க சொல்லலன்னு வைங்க, நாங்க சொல்லிட்டு தான் போவோம். என்ன வெயிட்டான கேள்விக்கு அதுக்கு பதிலே சொல்ல காணும். அதுல ஒண்ணு சொன்னாங்க, ஒய்தா தக்கர்த்த ரப்பக்க, ஒய்தா தக்கர்த்த ரப்பக்க பில் குர்ஆனி வஹதஹு, நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன அர்த்தம் சொன்னாங்க தெரியுமா,
அவங்க சொன்ன அர்த்தத்தை நான் மொழிபெயர்க்கிறேன். அந்த அவனுடைய ஒரிஜினல் அர்த்தத்தை நான் சொல்றேன். என்ன? உன்னுடைய இறைவனை குர்ஆனில் உன்னுடைய இறைவனை மட்டும் அழைக்கப்பட்டால், நினைவுகூறப்பட்டால் அவங்க ஓடுறாங்க. உன்னுடைய இறைவனை மட்டும் நினைவு கூறப்பட்டால், நீ நினைவு கூர்ந்தால், குர்ஆனில் உன்னுடைய இறைவனை மட்டும் நீ நினைவு கூர்ந்தால் அவங்க ஓடி போயிடுறான். இதுதான் என்னுடைய அர்த்தம். அவங்க என்ன அர்த்தம் சொன்னாங்க பாருங்க. வசனம் என்ன சொல்றதுன்னா, அல்லாஹ் மட்டும் சொல்றீங்க, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னா சரியில்லாம் ஓடி போயிடுறான். இதுதான் என்னுடைய அர்த்தம். அவங்க சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? அதை நீ கவனிக்கணும். அதாவது அல்லாஹை குர்ஆனில் மட்டும் சொன்னால், அத குர்ஆனை மட்டும் கிராங்க, நம்ம என்ன சொல்றோம்னா அல்லாஹை மட்டும், அல்லாஹோட கடவுள் இல்லைங்கிறது அந்த வசனம் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹை குர்ஆனில் மட்டும் சொன்னால் ஓடி போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆன் வெளியே சொன்ன அர்த்தம், வியாக்கியானமோ விளக்கமோ என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை நீங்க எழுதுங்க, அதுல தெரியும். குர்ஆனில் அல்லாஹ்வை மட்டும் கூறப்பட்டாலா அல்லது அல்லாஹ்வை குர்ஆனில் மட்டும் கூறப்பட்டாலா? அல்லாஹை மட்டும் கூறிட்டா இவன் என்ன செய்ய மாட்டான், ஒத்துக்க மாட்டான், அல்லாஹ் சேர்க்கணும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அப்படி சேர்த்து வைங்கிறான். இவங்க என்ன சொல்றாங்க? அப்படியெல்லாம் இல்ல, ஏன் குர்ஆனில் என்ன செய்யக்கூடாது, குர்ஆனுக்கு வெளியே அல்லாஹ் செய்ய, குர்ஆனை மட்டும், குர்ஆனில் மட்டும் அல்ல, குர்ஆனோட மட்டும் சேர்க்கிறாங்க. நாங்க கேட்டது என்ன தெரியுமா? அல்லாஹ் இறக்கி வைத்த இப்ப நீங்க போதும் தெரியல, அந்த மட்டும்ங்கிறது அல்லாஹ் குர்ஆனோட தனியே வேற இருக்கணும். இவங்க அர்த்தத்தை அப்படி பேசுகிறாங்க பாருங்க. அல்லாஹ் எந்த ஏகத்துவத்தையும் சொல்ல வந்தாலும் அந்த ஆயத்தை அப்படியே முழுகிட்டு, அந்த அர்த்தத்தை அப்படியே முழுகிட்டு அல்லாஹை குர்ஆனில் மட்டும் சொல்லப்பட்டால் மறுக்கலாம். குர்ஆன்ல சொல்லலாம், வெளியே சொன்னீங்கன்னு இங்க என்ன செய்வான், சிரிப்பான். இப்படியே இருந்துச்சு, இப்படி இருக்குமா? நீங்க வந்து குர்ஆன்ல வந்து சொல்றதுனால மறுபடியும் ஏற்க மாட்டாங்க, மூடிடுவோம். குர்ஆன்ல இல்லப்பா, அல்லாஹ் ஒரு எல்லாம் நம்பா, எல்லாம் முஸ்லீமா இருக்கணும், பரவாயில்லையா, குர்ஆன்ல சொல்லிடு, அப்படியே இருப்பான். அல்லாஹை தவிர கடவுளை ஆக்கணுங்கிறான். இதை விளங்க விளங்குறாங்களே, ஆச்சரியமா இருக்கு. இதை வந்து ஒரு சின்ன பிள்ளை சொன்னா கூட சிரிக்கும். எப்படி அர்த்தம் வைக்க முடியும்? இதுக்கு அர்த்தம் விளக்கம் வைக்க வேண்டாம். இந்த வார்த்தை எழுதி போட்டீங்கன்னா இப்படி அர்த்தம் வராது. இலக்கணம் கூட செய்ய வேண்டாம், இதுக்கு இலக்கணம் கூட நீங்க பார்க்க வேண்டாம். ஒரு தமிழ் இந்த வார்த்தை எழுதுங்க, இது சாத்தியம் இல்லை. இது கிறுக்கவன் இருக்கு, குர்ஆனுக்கு வெளியே சொன்னா அந்த சொல்லப்படுது அல்லாஹை மட்டும் அழைக்கப்பட்டதுங்கலாம், குர்ஆனை மட்டும் சொல்லப்பட்டதுங்க. இப்படி அடுத்ததா, நம்ம இதற்கு முன்னால் உள்ள உரையில அவங்க காட்டிய வசனங்கள்ல வந்து நான்கு மாதங்கள், அதாவது தடை செய்யப்பட்ட மாதங்கள் நான்கு எது, போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதங்கள் நான்கு எதுன்னு கேட்கும்போது ஒரு ஏழு எட்டு வசனங்கள்லாம் பட்டியல் போட்டு வாசிச்சாங்க. அதற்கு நம்ம சார்பில் சொல்லும் போது அவங்க ஹஜ்ஜுடைய மாதங்கள்னு சொல்லிட்டு வந்தாங்க, அந்த ஹஜ்ஜின் அந்த வாசகமே அதுல இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அவர்கள் அடுத்ததா என்ன செய்யறாங்க, அடுத்த வசனத்தை ஆரம்பிச்சு ஒன்பதாவது அத்தியாயத்தின் மூணாவது வசனத்துல யௌமு ஹஜ்ஜில் அக்பர் அப்படின்னு இருக்குது அப்படின்னு காட்டினாங்க. ஆனா அவங்க ஆரம்பத்தில் சொன்ன வசனம் என்ன இருக்குன்னா 2:194, 2:217, 5:97, 9:5, 36, 37 வசனங்களை தான் சொல்லி காட்டினாங்க. அவர்கள் சொன்ன அந்த வாசகத்தில் ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்ற வாசகம் இல்லை, அதான் சொன்னாங்க. அதற்கடுத்து இப்போ காட்டினாங்களே, அதுலயும் ஹஜ்ஜுடைய மாதங்கள் இல்ல, அது என்ன இருக்கு? யோமுல் ஹஜ்ஜில் அக்பர், ஹஜ்ஜுல் அக்பருடைய நாள் தான் இருக்கிறத தவிர துல் ஹஜ்ஜுடைய மாதம் எங்க இருக்காங்க? அந்த உயர்ந்த பெரிய ஹஜ்ஜுடைய நாள் தான் இருக்குது, இது துல் ஹஜ்ஜி மாதம் என்றும் இல்ல. இதை சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததா சொல்றாங்க, இதை தொடர்ந்து வரக்கூடிய நான்கு மாதங்கள் அப்படின்னு எங்க இருக்கு குர்ஆன்? அப்படி வாசகமா ரெண்டு வாசகத்தை அப்படியே சொல்லிட்டு அதற்கு பிறகு என்ன வருதான், தொடர்ந்து ரெண்டு மாதங்கள் நான்கு மாதங்கள் வருகிறது, அதை காட்டுங்க, அது எப்படிதான் இருக்குது, அதான் நான்கு மாதங்கள் நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம், இந்த நான்கு மாதங்கள் தடை செய்யப்படும், இது வாழ்வியல் சம்பந்தப்பட்டது, வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தோடு பிரச்சனை ஏற்படும் போது சண்டை போட வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது, அங்க வந்து சண்டை போடக்கூடாதுன்னு அல்லாஹ் தாலா நாலு மாதத்தை தடை செய்கிறான். அந்த நான்கு மாதத்தினுடைய பெயர்கள்
குர்ஆனில் எங்கிருக்கிறது. குர்ஆன் மட்டுமே போதும், வாழ்க்கை வாழ்வியல் கொள்கை அனைத்திற்கும் குர்ஆன் மட்டுமே போதும் என்று ஆணித்தரமாக சொல்லக்கூடிய நீங்கள், அந்த நான்கு மாதங்களுடைய பெயர்கள் எங்கே இருக்கிறது என்பதை என்ன நீங்கள் தெளிவாக எடுத்துக்காட்டுங்கள். நாம சொன்னோம் இதுவரையிலும் சொல்ல, ஆகிரத்து வரவரையிலும் சொல்ல முடியாது. ஆகிரத்து என்ன, அங்கே போனாலும் குர்ஆன்ல ஒண்ணுமே காட்ட முடியாது. குர்ஆன்ல இல்லையே, இருந்தால் தான் காட்ட முடியும். இங்கே என்ன மறுமை நாள் வந்தாலும் சரி, மறுமை நாள் போய் அங்கே இரண்டாலும் சரி, இந்த நான்கு மாதங்களுடைய பெயர்களை அவர்கள் ஒருபோதும் சொல்ல முடியாது. யாக்கியான செயல் அது அப்படி இது இப்படி அங்கேருந்து வந்தது இங்கேருந்து வந்தது என்று சொல்லலாமே தவிர, ஆனால் குர்ஆனில் இருந்து நான்கு மாதங்களுடைய பெயர்களை ஒருபோதும் சொல்ல முடியாது. குர்ஆன் அல்லாதவற்றில் இருந்து இன்னொன்றில் இருந்துதான் அவர்கள் காட்ட முடியும். அதிலிருந்து இதை ஒத்துக்கொள்வார்களானால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், தங்களுடைய கொள்கையில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும். காட்ட முடியலன்னா அவங்களுக்கு தோல்வியை ஒத்துக்கொண்டுகிறார் என்றுதான் பொருள். அதற்கடுத்து இன்னொன்னு சொன்னாங்க.